நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. நிறைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய பலர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு தெலுங்கர், அவர் வந்து ஒரு வந்தேரி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவர் சுதந்திர போராட்ட வீரரே கிடையாதுன்னு கூட சிலர் சொல்றாங்க. இவங்களுக்கு வரலாறு தெரியாது. இவங்க அரசியலுக்காக வேண்டி மேடையில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் இவங்க போலி தமிழ் தேசியம். மேஜர் பானர்மேன் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாரு, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்கு. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பியாக படிச்சுக்காது இருக்கீங்களா? எங்களுக்கும் ஆந்திராவுக்கும் ஏதாவது வணிக தொடர்பு இருக்கா? நாங்கள் இங்கே வந்து 800 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போம். 800 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாடே கிடையாது, சரிங்களா? இப்பவும் பாருங்கள், எங்களுடைய ஓட்டு இது பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அடர்த்தியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் செதறி இருக்கும், எங்களுடைய இன மக்கள் செதறி இருப்பாங்க. முழுக்க முழுக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் டார்கெட் பண்ணி அவர் பேசலை. வரலாற்றை சொல்லும் போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரே வந்து பாஞ்சாலங்குறிச்சிங்கிற டைட்டில் அவர் தான் படமே எடுத்தார். இப்போ வந்துட்டு நீங்கள் தெலுங்கர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி எங்களை புறக்கணிக்கிறதும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் நாங்கள் முன்னெடுக்காத போட்டம் போராட்டமா ஜாதியின் அடிப்படையில் அவர் பிரிக்கிறார், அதை நாங்கள் வெறுக்கிறோம். நாங்கள் தெலுங்கு மொழிக்காக வேண்டியா நாங்கள் போய் அங்கே போய் இறந்தோம்? இந்த மண்ணுக்காண்டி இறந்தோம். சீமானுடைய முன்னோர்கள் யார் இறந்திருக்கா சொல்ல சொல்லுங்க. சுதந்திர உணர்வை ஊட்டுறதுக்கு கட்டபொம்மனுடைய பேசப்பட்ட வசனங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட பரப்பப்பட்டுச்சு. அதுல இருந்து தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம்ங்கிறதும் உருவாச்சு. ஊட்டி வெலிங்டன்ல இந்திய ராணுவமே வந்து அவருக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க. யாரும் கோரிக்கை வச்சா செலவு வச்சாங்க இல்லை? உண்மையிலேயே கட்டபொம்மனை எதிர்த்து அப்படி வசனம் பேசினாரா இன்னைக்கு சொல்றது சினிமா படங்கள்ல? இல்லை, இவங்க நிஜ வாழ்க்கையில் இவங்களுடைய போராட்ட குணத்தை பார்த்து அவங்களே வந்து ரூட் வாரியர்ஸ் அப்படின்னு அவங்க பதிவு வச்சிருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சிக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் மட்டும் நடந்த சண்டை இல்லை. நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் இந்த போர் நடைபெற்ற ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாளையங்களும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் ஆங்கிலேயனுக்கு வரி கட்ட மறுத்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் வம்சாவளி உறவான திரு செந்தில்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும், வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு செந்தில்குமார் சார். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வழக்கமாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவு நாள், அவருடைய பிறந்த நாளுக்கு பள்ளி மாணவர்கள்லாம் அவருடைய வேடமிட்டு அவரை பற்றி பேசுவது, அவருடைய வரலாற்றை படிப்பவர்கள் நிறைய சமூக வலைதளங்களை எழுதக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு சில அரசியல் கட்சிகள்லாம் கூட வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாளை அனுசரித்தாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுனால இவங்க வாக்குகளை மனசில் வச்சுட்டு அரசியல் கட்சிகள் இதை கொண்டாடுறாங்க. கடந்த காலங்களில் திமுகவும் அதிமுகவும் கட்டபொம்மனை கொண்டாடுனாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அதை கொண்டாட தவறிட்டாங்க. பட் இந்த ஆண்டு முதல் இப்போ கொண்டாடியிருக்காங்க. யார் இந்த செந்தில்குமார்? நீங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சாவளி உறவுன்னு நான் சொல்லிட்டேன் நேர்களுக்கு, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி உறவு முறையாக வரீங்க? இல்லை, நாங்கள் வந்து நான் வந்து பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் குளோபல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அமைப்போட தலைவராக இருக்கிறேன். நாங்கள் அந்த வம்சத்தை சேர்ந்த, அந்த ஜாதிய இனத்தை சேர்ந்தவங்க. பாஞ்சாலங்குறிச்சி தான் எங்களுடைய பூர்வீகம். போரில் பாதிக்கப்பட்ட நாங்கள், அந்த போருக்கு அப்புறம் நாங்கள் அந்த இடத்துலேருந்து விரட்டப்பட்டோம். அந்த விரட்டப்பட்ட மக்களில் அந்த வம்சத்துலேருந்து அப்படி பிரிஞ்சு வந்தவங்க தான். சரி, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறு இப்போ சரியாக தான் பதியப்பட்டிருக்கிறது, சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி மாணவர் தலைமுறையெல்லாம் சரியாக தான் படிச்சுட்ருக்காங்கன்னு நீங்கள் உறுதியாக நம்ப முடியுமா? ஆமாம், உண்மைதான். இல்லை, ஆனால் கட்டபொம்மனுடைய வரலாறு இன்றைக்கு வந்து தவறாக திரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒரு சில அமைப்புகள், நிறைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய பலர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு தெலுங்கர், அவர் வந்து ஒரு வந்தேரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் சுதந்திர போராட்ட வீரரே கிடையாதுன்னு கூட சிலர் சொல்கிறாங்க. இல்லை, வரலாறு அவங்களுக்குலாம் தெரியாது, அவங்க அரசியலுக்காண்டி பேசுகிறாங்க. நீங்கள் வரலாறு தெரிஞ்சவங்களோடையும் வரலாறு ஆய்வு பண்ணவங்களோடையும் இதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவாங்க. இவங்களுக்கு வரலாறு தெரியாது. இவங்க அரசியலுக்காக வேண்டி மேடையில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில், இவங்க போலி தமிழ் தேசியவாதிகள். போலி தமிழ் தேசிய தெலுங்கர் தானே வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் நீங்கள் தெலுங்குன்னு சொல்கிறீங்க, நாங்கள் அதை இருமொழியாளர்னு சொல்கிறோம்.
ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் தெரிஞ்சவங்க, இருமொழியாளர்னு சொல்கிறோம். கட்டபொம்மனை நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த கடைசியாக போர் புரிஞ்ச கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா, 1799 அக்டோபர் 16 தூக்கில் போடப்பட்ட கட்டபொம்மனை தான் இவங்க வந்து ஆந்திராவிலேருந்து வந்தவர் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி 47 தலைமுறையாக பாஞ்சாலங்குறிச்சி ஆண்டிருக்காங்க இவங்களுடைய முன்னோர்கள். இவர் 47வது கட்டபொம்மன். கட்டபொம்மன்கிறது பட்டம். அந்த அங்கே இப்போ யார் பாளையக்காரர்களாக இருக்காங்களோ, யார் ஆட்சி புரிதாங்களோ அவங்களுக்கு பேர் கட்டபொம்மன். சரி, இவருடைய இயற்பெயர் வீரபாண்டியன். வீரபாண்டியன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன்றவர் வந்து வரி கட்டாமல் இருந்தார் ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படின்றது தான் வரலாறு. ஆனால் அவர் வரி கட்டிட்டு இருந்த ஒரு குடும்பம் தான் அது. அந்த வாரிசு அந்த தலைமுறை தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் வரி கட்ட முடியாததுனால தான் ஆங்கிலேயரை எதிர்த்தார் அப்படின்னு வரலாறு சொல்கிறாங்களே. கட்டபொம்மன் வரி கட்டினாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா? ஆனால் கட்டபொம்மன் வரி கட்டலைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. இல்லை, வரி கட்டலை அப்படின்றது தான் வந்து ஆதாரம், அதுதான் வரலாறு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த குடும்பம் ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருந்தாங்க வரியை. யாருக்கு கட்டிக்கிட்டு இருந்தாங்க? ஆங்கிலேயனுக்கு வரி கட்டிருந்தாங்க. ஆங்கிலேயருடைய ஆட்சி முறை எப்போ ஏற்பட்டது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி முறை எப்போ ஏற்பட்டது? அவங்களே 1792 தான் மாவட்ட கலெக்டர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி ஆற்காடு நவாபோட ஆட்சி. இப்போ இவங்க எப்படி கட்டியிருப்பாங்க? 1792 98-99 வரைக்கும் கட்டலை. கட்டபொம்மனை தூக்கில் போட்டுட்டு மேஜர் பானர்மேன் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்குது. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி யாராவது படித்து பார்த்துருக்கீங்களா? தமிழ் தேசியம் பேசுகிறவங்க அவருடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பியை படித்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லணும். அதில் இருக்கிறது வந்து கப்பம் கட்டளை, அதனால தான் தூக்கில் போடுறோங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இல்லை, இருமொழியாளர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவர் அவங்க பிறப்பால் தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? கட்டபொம்மனுக்கு தென்னாட்டு ராயர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் ஆதிபன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. சேவர்கொடியோன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. அவர் தெலுங்கு மொழியில் ஓலைச்சுவடிகளை எழுதியிருக்கிறாரா? தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா? தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஆவண காப்பகத்துக்கு போனீங்கன்னா, எக்மோர் ஆவண காப்பகத்துக்கு போனீங்கன்னா, தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் இருக்குது. பிரிட்டிஷாருக்கு எழுதின ஓலைச்சுவடிகள்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இல்லை, பிறப்பால் ஒருத்தர் அதாவது தெலுங்கராக இருந்த எனக்கு, நான் எனக்கு தெலுங்கு மொழியே தெரியாது. நாங்கள் தெலுங்கெல்லாம் மறந்துட்டோம். சரி, நான் திருநெல்வேலி, நான் பிறப்பு வந்து எனக்கு திருநெல்வேலி. நான் சென்னைக்கு வந்து 15 மேலே ஆகிப்போச்சு. ஆனால் திருநெல்வேலியில் பேசக்கூடிய அந்த வழக்கு மொழியிலிருந்து மாறுபட்டு சென்னையினுடைய மொழிக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மொழி மாறிடுது. இருந்தாலே உங்க வரலாறையே நீங்க மாத்திக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? எப்படி மாத்த முடியும்னு சொல்ல முடியல. என்ன இல்ல, ஆனா உங்களுடைய வம்சாவளி அங்க ஆந்திராவில இருந்து வந்ததுதான். எங்களுக்கும் ஆந்திராவுக்கும் ஏதாவது வணிக தொடர்பு இருக்கா? நாங்க இங்க இருந்து பணம் சம்பாரிச்சு கொண்டு போய் ஆந்திராவில வந்து இன்வெஸ்ட் பண்றோமா? சரி, எதுவுமே பண்ணல. எங்களுக்கு அங்க இருக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது அரசியல் தொடர்பு இருக்கா? இல்ல. எங்களுக்கும் எங்களுடைய உறவினர்கள் அங்க யார் இருக்காங்களா? இல்ல. நாங்கள் இங்கே வந்து 800 மேலே ஆகிப்போச்சு. சரி, 800 முன்னாடி இங்கே தமிழ்நாடே கிடையாது, இந்தியா கிடையாது. இடம் நிலப்பரப்பு இருந்துச்சு, பேர் கிடையாது. இந்தியாங்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது. அன்னைக்கு இருந்து சிஸ்டம் பாளையக்கார சிஸ்டம். சரி, அதுக்கப்புறம் ஜமீன்தாரி சிஸ்டம். இந்த இப்போ வந்து இது மக்களாட்சி வந்துடுச்சு, ஜனநாயக நாடு. இல்லை, ஏன் இந்த மாதிரி ஆய்வுக்குரியதாக இப்போ மாறி இருக்கு? வெறும் அரசியலுக்காக மட்டும் இல்லை, அது நீங்கள் சொல்கிறீங்க அரசியலுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த வரலாறே தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழன் வரலாறே தவறாக பதியப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் சரியாக கொடுக்குறோன்றது தான் அவங்க தரப்பில் சொல்லக்கூடியது. பண்ணி கிடட்டுமே, நாங்களும் இணைஞ்சு பண்ணுறோம். நாங்கள் என்ன வேண்டாம்னு சொல்கிறோமா? சரி, நாங்களும் இப்போ தமிழர்களாக ஆகிட்டோமே. அவர் வந்து சீமான் வந்து தமிழர்களாக ஆகக்கூடாது, தமிழர்கள் மட்டும்தான் தமிழர்களாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. நாங்கள் தெலுங்கு மொழியை மறந்துட்டோம். நாங்கள் இந்த மண்ணில் தமிழர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தமிழர்களுடைய தமிழர் பண்டிகையான பொங்கல் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுறோம். ஆந்திராவில் கொண்டாடக்கூடிய எந்த பண்டிகையுமே நாங்கள் கொண்டாடலை. நாங்கள் இங்கே கொண்டாடுறதே வந்து தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய வாழ்வியல், தமிழர்களுடைய பழக்க வழக்கங்களை தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய வாழ்வியல் முறை. இல்லை, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் மாற்றிக்கிட்டோம், நாங்கள் முழுக்க முழுக்க தமிழராகவே மாறிட்டோம்னா, எங்கள் மண்ணுக்கானவனை நாங்கள் விட்டுட்டுமே, மண்ணுக்கானவன் கொண்டாட முடியாமல் போயிடுச்சு. அதற்கான காரணம் இந்த மாதிரி வந்து வந்தேரிகளாக வந்தவர்கள் தான் இன்றைக்கி வந்து தலைவனாக கொண்டாடப்பட வேண்டிய நிலைக்கு இந்த வரலாறை மாற்றிட்டாங்களே. நாங்கள் வந்து அவங்க தமிழர்கள்னு சொல்லக்கூடிய தலைவர்களை நாங்களும் ஏற்றுக்கிடுறோமே. நாங்கள் என்ன அவங்களுக்கு எதிராக, சீமான் சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக
இல்ல நாங்களும் கொண்டாட தயாருன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுடைய அடையாளத்தை ஏன் மறைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு சார்? திட்டமிட்டு மறைக்கல சார், அது வந்து போயிருது அவ்வளவுதான். நாங்க தெலுங்கு விட்டுட்டோம், தெலுங்கு மொழி எங்களுக்கு தெரியாது. இப்ப எங்க அப்பா பேசியிருந்தாங்க அந்த அடையாளத்தோட பயணிச்சா இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒன்னு சொல்லிடு. வாங்க எல்லாரும் எல்லாரும் ஒன்னா வாழும். இது எப்படி கேட்டீங்கன்னா, அந்த போர் நடைபெற்ற காலகட்டங்கள், போர் நடைபெற்ற காலகட்டத்துக்கு அப்புறம் தலைமறை வாழ்க்கை தான் வாழ்றாங்க சரிங்களா. அதுலயே ஒரு 18,000 பேர் இறந்து போயிட்டாங்க போர்ல. அதுக்கப்புறம் இவங்க தலைமறை வாழ்க்கை, இவங்க விவசாய கூலிகளாக மாறி அங்கங்கே பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க சரிங்களா. இப்போவும் பாருங்கள், எங்களுடைய ஓட்டு இதை பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அடர்த்தியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் செதறி இருக்கும், எங்களுடைய இன மக்கள் செதறி இருப்பாங்க. இதுக்கு காரணம் போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு 220 வருஷம் ஆகிப்போச்சு போர் முடிஞ்சு. இந்த 220 வருஷமும் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டியும், தங்களுடைய வாழ்நிலைக்காக வேண்டியும் இவங்க வெவ்வேறு பகுதிகளில் குடிபெயர்ந்து வாழ்கிறாங்க சார். இது வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவங்க பேசுகிற இது வந்து அரசியலுக்காண்டி பேசுகிறாங்க. மனித இனம், எல்லா உயிரினங்களும் இடம்பெயரும், எல்லாமே இடம்பெயரும், மனிதனும் இடம்பெயருவான். இல்லை, அந்த அனைத்து உயிர்களுக்குமான ஒரு கட்சியாக தான் அவர் பயணிக்கிறாரு திரு சீமான். முழுக்க முழுக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் டார்கெட் பண்ணி அவர் பேசலை. வரலாற்றை சொல்லும் போது வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவரே வந்து பாஞ்சாலங்குறிச்சிங்கிற டைட்டில் அவர் தான் படமே எடுத்தார். சீமான் தான் எடுத்தார். சரி, பாஞ்சாலங்குறிச்சிங்கிற டைட்டில் எடுத்த இல்லை, நான் சொல்கிறது அவர் வந்து பல தலைவர்களுடைய வரலாற்றை சொல்லும்போது எங்கள் தமிழுக்கான தலைவனை வந்து மறந்துட்டுமே. ஏன் மறந்தீங்க? கொண்டாடுவோம், கொண்டாட வேண்டிய தமிழை உருவாக்குனதுல இங்கே நாங்கள் எங்களுடைய இருமொழியாளருடைய பங்கு நிறைய இருக்கு சரிங்களா. ஜெகவீர பாண்டியனார் எங்கள் பாட்டனாரு, அவர் எழுதாத தமிழாக இருக்கு. எத்தனை இலக்கிய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. நாங்கள் தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ விரோதிகள் அல்ல. நாங்கள் ஏதோ முந்தா நாள் வந்தோம், 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் அப்படிலாம் இல்லை. நாங்கள் இந்த மண்ணுக்கு வந்து 800 வருஷம் ஆச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் தெலுங்கர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி எங்களை புறக்கணிக்கிறதும் அரசியலிருந்து எங்களை ஓரங்கட்ட நினைக்கிறதையும் தான் நாங்கள் வந்து ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, அப்போ நாம் ஒரு எதிர் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அவர் எங்களை சகோதரராக நினைக்க வேண்டியதான், நாங்கள் அவரை சகோதரராக ஏற்றுக்கிட்டோம். ஈழத்தமிழர் பிரச்சனையில் நாங்கள் முன்னெடுக்காத போராட்டமா, ஜாதியின் அடிப்படையில் அவர் பிரிக்கிறார், அதை நாங்கள் வெறுக்கிறோம். இவங்க இன்ன ஜாதி, இன்ன ஜாதினா அவங்க இன்ன மொழி பேசுகிறவங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அவர் அதை சொல்லி 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 அவரோட தன்னுடைய தம்பிகளுக்கு ஊட்டுது. இல்லை, சாதி அடிப்படையில் மொழிவாரி மாநிலங்களாக நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கோம். என்ன பேசக்கூடிய தமிழ் தேசியம் ஜாதியின் அடிப்படையில் தானே இருக்கு. எப்படி ஜாதியின் அடிப்படையில் சொல்றீங்க? ஆமாங்க, அவர் வந்து மொழியின் அடிப்படையில் தானே தமிழ் தேசியத்தையே பயணிக்கிறார் அவர். அப்படித்தானே கொண்டு வரார். அப்போ மொழியின் அடிப்படையில் நாங்கள் வந்து தமிழ் மொழி பேசுகிறோம், தெலுங்கை மறந்துட்டோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்கனாலே நீங்கள் வந்து தெலுங்கர்கள் தான். அந்த வரலாற்றில் என் மண்ணுக்கான பாசம், எனக்கான பாசம், என் மண் என் நாடு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு துளி அளவு கூட அந்த ஆந்திரா பாசம் தெலுங்கு பாசம் இல்லாமல் போயிடுமான்றது தான் அவர் கேட்குற கேள்வி. இதை இப்போ 50 வருஷத்துக்கு உள்ள வந்து 1947 அப்புறம் வந்த தெலுங்கர்கள், அவரை நீங்கள் தெலுங்கர்னு அடையாளப்படுத்துவீங்கன்னா சரிங்களாம். நாங்கள் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மண்ணுக்காக வேண்டியும் இந்த மண்ணின் மானத்திற்காகவும் உரிமைக்காகவும் நாங்கள் 18,000 பேர் இறந்துருக்கோம். நாங்கள் தெலுங்கர்களாக இருந்து தெலுங்கு உரிமைக்காக வேண்டி போராடி இருந்தோம்னா தெலுங்கு தேசத்தில் போயெல்லாம் நாங்கள் போராடி இருக்கணும். நாங்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் போராடி இருக்கோம். நாங்கள் 18,000 பேர் இறந்து போயிருக்கோம் அந்த மண்ணில். அப்போ நாங்கள் இந்த மண்ணுக்காக வேண்டி இறக்காமல் நாங்கள் தெலுங்கு மொழிக்காக வேண்டியா நாங்கள் போய் அங்கே போய் இறந்தோம்? இந்த மண்ணுக்காண்டி இறந்தோம். சீமானுடைய முன்னோர்கள் யார் இறந்துருக்கார் சொல்ல சொல்லுங்கள், என்ன வரலாறு வச்சுருக்கார் சொல்ல சொல்லுங்கள். நாங்கள் 800 வருஷம் வரலாறு நாங்கள் தரோம் சார். இந்த மண்ணை, பாஞ்சாலங்குறிச்சி மண்ணை 800 வருஷமாக ஆண்ட பாளையக்காரர்களுடைய அனைத்து பேரும் நாங்கள் தரோம். எந்தெந்த வருஷம் யார் யார் ஆண்டாங்கிற வரலாறு நாங்கள் தரோம். சீமானுடைய முன்னோர்களுடைய வரலாறை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் நடித்தார். அது நடித்ததுக்கு பிறகுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் இருந்தார், அவர் ஆங்கிலனுக்கு எதிராக வரி கட்ட மறுத்தார் அப்படின்ற வரலாறுலாம் சிவாஜி கணேசன் நடிப்பதற்கு முன்பு தெரியலை, அதற்கு பின்ன தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறதா எப்படி பார்க்குறீங்க? சிவாஜி கணேசன் ஐயா நடித்தது, அதனால் பட்டி தொட்டியெல்லாம் பரவுனது, எல்லா பக்கமும் வந்து கட்டபொம்மனுடைய புகழை கொண்டு சேர்த்தது உண்மைதான், அது மறுப்பதற்கு இல்லை சரிங்களா. ஆனால் கட்டபொம்மன் வந்து இறந்து 150 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் சிவாஜி ஐயா நடித்தார். இந்த 150 ஆண்டுகாலமும் சுதந்திர போராட்டம் தான் நடந்துச்சு, ஆங்காங்கே சுதந்திர போராட்டம் தான் நடந்துச்சு. நாம் இன்றைக்கி உட்காந்து பேசுகிற மாதிரி அன்றைக்கி நம்ம பேசலை,
அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாட்டு விடுதலைக்காக வேண்டி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அது வந்து எப்படின்னா கதை பாடல்களாகவும் நாட்டுப்புற பாடல்களாகவும் தெருக்கூத்துக்களாகவும் ஆங்காங்கு போடப்பட்டு சுதந்திர உணர்வை ஊட்டுறதுக்கு கட்டபொம்மனுடைய பேசப்பட்ட வசனங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட பரப்பப்பட்டுச்சு. அதில் இருந்து தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம்ங்கிறதும் உருவாச்சு. மாப்போசி ஐயா அதை எடுத்துகிட்டு போனாங்க, சக்தி கிருஷ்ணசாமி வசனம் எழுதினாங்க, சிவாஜி ஐயா நடித்தாங்க. சிவாஜி ஐயா நடித்ததுக்கப்புறம் அது உண்மையிலேயே பெரிய அளவில் பொதுமக்கள்கிட்ட பரப்பும். உண்மையான வரலாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு கொடுக்கணுன்ற நோக்கம் தான் சார் எங்களுடைய பேட்டி. முதல்ல இந்த விமர்சனத்தை எல்லாம் நான் வைக்க காரணம் அதை தெளிவுபடணுன்றது. நீங்கள் நிறைய ஆய்வுக்குட்பட்டு நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க. உண்மையான வரலாறை சொல்லுங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி. இல்லை, கட்டபொம்மன் ஐயா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 47 தலைமுறை இதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டிருக்காங்க. இவர் 48வது கட்டபொம்மன் ஐயா. வந்து கடைசியாக இந்த தூக்கில் போடப்பட்டவர் வந்து 48வது. இவங்கக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, ஒரு ஆட்சி முறை இருந்துச்சு, பாளையக்கார ஆட்சி முறைன்னு சொல்லிட்டு. இதில் தேச காவல் திசை காவல் அப்படின்னு சொல்லி இரண்டு காவல் முறைகள் இருந்திருக்கு. அதில் தேச காவல் அப்படிங்கிறது இவங்களுடைய பாளையத்துக்கு உட்பட்ட காவல் முறை, அதுக்கு அந்த மக்கள்கிட்ட இவங்க வரி வாங்கிக்கிறது, அந்த மக்களை பாதுகாத்துக்கிறது, அந்த வேலைகளை இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திசை காவல் அப்படிங்கிறது பக்கத்து பாளையங்களுக்கும் சேர்த்து இவங்க காவல் காக்கிறது, ஒரு இராணுவம் மாதிரி அவங்களுடைய எல்லைகளையும் இவங்க பாதுகாக்கிறது, அந்த எல்லைகளுக்குள்ளே திருடு போகாமல் இருக்கிறது, அந்த எல்லைகளுக்குள்ளே நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைகளையும் இவங்க தீர்த்து வைக்கிறது, நீதி பரிபாலனைகள் பண்ணுறது, அந்த வேலைகளையும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பாளையத்துக்கு வரி வருவாய் அதிகம், ரெண்டு வகையான வரி வசூல் இவங்கள்ட்ட இருந்ததுனால வரி வருவாய் இவங்களுக்கு அதிகம். இதுதான் இவங்கள்ட்ட இருந்த பாளையக்கார சிஸ்டம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்க ஆட்சி பொறுப்பேற்று இவங்க இவங்கள்ட்ட பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து இவங்க டேக்ஸ் கேட்கறது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த சிஸ்டத்தையே வந்து ஒழிச்சு கட்டணும்னு முடிவெடுக்கிறாங்க. வரி வந்துட்டு இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்த முறை வந்து ஜமீன்தார் முறை. இந்த ஜமீன்தார் முறைனா ஜமீன்தாருக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது, வரி வசூல் பண்ணி கொடுக்குற ஒரு ஏஜெண்ட், மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி கொடுக்கணும் இந்த அதிகாரம் மட்டும்தான். ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, இவங்க நீதி பரிபாலனைகள் பண்ணக்கூடாது, கோட்டை கொத்தளங்கள் வச்சு கொள்ளக்கூடாது, இவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, ஆயுதங்களை அரசாங்கத்தில் ஒப்படைச்சிடணும். இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகள் கொண்டு வந்த முறை. இதை கட்டபொம்மன் எதிர்த்தார். சரி, கட்டபொம்மன் வந்து டேக்ஸுக்காக வேண்டி மட்டும் சண்டை போடலை. இவங்க அவங்களுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கிறாங்க, பிரிட்டிஷாருக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது. இவங்களுக்கு வணிகம் செய்வதற்கு இவங்களுடைய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வணிக நிறுவனங்கள், குடோன், இந்த மாதிரி பொருள்களை சேகரித்து வைக்கக்கூடிய குடோன் அமைக்கக்கூடாது. அவங்க வைத்திருக்கக்கூடிய இராணுவத்தில் பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த பொதுமக்கள் யாரும் சேரக்கூடாது. இவங்களோட எந்த விதமான வணிக தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற பொருளாதார தடைகளை இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே வைக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு அதிருப்தி. அப்போ இவர் கட்டபொம்மன் வந்து வரியவும் வாங்க விட மாட்டேக்காரு, சரி, இவரும் வரி செலுத்த மாட்டேக்காரு, பொருளாதார தடையும் விதிக்கிறார். இதுதான் காரணம். இந்த காரணத்துக்காக வேண்டி தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய போர் நடைபெறுது. விஜயநகர பேரரசின் கீழ் இருந்த பாளையக்காரராக இருந்தவர் கட்டபொம்மன், ஆனால் அவர் வந்து பாண்டியர் என்ற அடையாளத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அது என்ன காரணம்? விஜயநகர பேரரசு எப்போ வந்துச்சு? விஜயநகர பேரரசு வரதுக்கு முன்னாடியே பாஞ்சாலங்குறிச்சியில் இவங்க ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க விஜயநகர பேரரசோட இணைஞ்சிக்கிட்டாங்க. விஜயநகர பேரரசு வரதுக்கு முன்னாடியே இவங்க 47 தலைமுறையாக இந்த மண்ணில் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, பாண்டியருங்கிறது ஒரு பெயர் தாங்க. அதை வந்து இவங்க இவர் பேர் மட்டும் பாண்டியர் இல்லைங்க, இவங்க அப்பா பேரும் பாண்டியர், அவங்க தாத்தா பேரும் பாண்டியன். இப்படி பாண்டியனா வம்சமாக வந்து அது ஏதோ திட்டமிட்டு செயல்படலைங்க. ஏதோ பாண்டியன் அப்படிங்கிறது ஏதோ பெரிய சொத்து, அதனால் அதை திட்டமிட்டு நம்ம பேருக்கு பின்னாடி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க.
பழக்க வழக்கம் தானே. நம்ம நான் வந்து இப்போ எங்கள் அப்பா பேரை என் பிள்ளைக்கு வச்சிருக்கிறேன். 47வது கட்டபொம்மனாக தான் வீரபாண்டியர் இருந்தார். ஆமாம், வீரபாண்டியர். அதற்கு முன்னாடி இருந்த அந்த 46 கட்டபொம்மனுடைய வரலாறு இங்கே ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது? அது ஏன் தெளிவு பெறலை? இல்லை, வரலாறை ஆய்வு பண்ணுறவங்க, வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க அதை படிச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து தான் நம்ம பேசுகிறோம். இவர் சுதந்திரத்துக்காண்டி போராடினார், அதனால் நம்ம அதை ஆர்வமாக பார்க்குறோம். சரி, சுதந்திர போராட்ட வீரரே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பதில்? ஏன் அவர் வீரர் இல்லைன்னு சொல்கிறாங்க? என்ன காரணம்? அவர் சுதந்திர போராட்ட வீரர்னு நம்ம சொல்கிறோம், அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லணும், ஏன் வீரர் இல்லைன்னு சொல்கிறாங்க? வரிக்கட்ட வந்து முடியாதுன்னு முடியாத சூழ்நிலையில் வந்ததுனால தான் அவர் வந்து வரிக்கட்ட மறுத்தார். இல்லைனா அவங்க வரிக்கட்டுன்னு தான் இருந்தாங்கன்றது அவங்களுடைய பதிலாக இருக்குது. உண்மையான சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஒரு மத்திய அரசோ ஒரு மாநில அரசோ சும்மா வந்து ஒருத்தரை கூட்டு போ ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாதுங்க. ஒரு இந்திய இராணுவம் எந்த எங்களுடைய இன மக்களோ இல்லை இந்திய மக்களோ யாருமே கோரிக்கை வைக்கலை. இந்திய அரசே அவருக்கு வந்துட்டு ஊட்டி வெல்லிங்டனில் இந்திய இராணுவமே வந்து அவருக்கு ஒரு செலவு வச்சுருக்காங்க. யாரும் கோரிக்கை வச்சா செலவு வச்சாங்க? இல்லை. சரி, அவங்களுக்கு வந்து இராணுவத்துக்கு உண்மை தெரியும். இராணுவம் தான் முத முத இந்த வரலாறு எடுக்குது, வேற யாரும் எடுக்கலை. மக்கள் வந்து கதைப்பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களாக இருந்துச்சு. சிவாஜி ஐயா வந்து படமாக நடித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் இதனுடைய உண்மையான ஆவணங்களெல்லாம் முத முதல்ல எடுத்தது இராணுவம் தான் எடுத்துச்சு. தமிழகத்தில் எங்கெங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை வைத்திருக்காங்க? சிலை இருக்கிறது பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்குது, பாளையங்கோட்டையில் இருக்குது, மதுரையில் இருக்குது, பிறகு சின்ன சின்ன கிராமங்களில் இருக்குது. கட்டபொம்மனுடைய உண்மையான உருவம் இந்த பாடப்புத்தகத்துலலாம் வருது? அதுவே இல்லைங்க. இல்லைங்க, உண்மையான ஊர்வலம் கிடையாது. சரி, உண்மையான ஊர்வலம் யாருக்கு தெரியும்? இல்லை, உங்களுடைய ஆய்வில் அது ஏதேனும் உங்களால் எடுக்கப்பட்ட முயற்சி? இல்லை, நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், பட் இப்போ வரை கிடைக்கல. சரி, கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயனை எதிர்த்ததால் அவரை வந்து தூக்கில் போடல. அவர் வந்து நெல் குடவனை திருட வந்த அந்த காவலாளியை வந்து அவர் கொன்றதால் தான் தூக்கில் போட்டாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லை, போய் போய் தவறான செய்தி இது. அப்படியெல்லாம் எதுவுமே ஆங்கிலேயனை எதிர்த்ததால் தான் அவர் தூக்கில் போடப்பட்டார்ன்றது வரலாறு. இந்த வரலாறு மிகப்பெரியதுங்க. அவங்க எப்போ வந்து ஆட்சியில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வராங்க, 1792 இருந்து 98 வரைக்கும் இவங்களுக்குள்ளே நடந்த கடித போக்குவரத்துகள் இருக்குது பார்த்தீங்களா? கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நடந்த கடித போக்குவரத்துகள் அதனுடைய எண்ணிக்கை அதிகம், ஆயிரக்கணக்கில் இருக்குது. சரிங்களா, அந்த ஆயிரக்கணக்கான கடிதங்களை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கணும். அப்போ தான் கட்டபொம்மனுடைய உண்மையான வரலாறை நீங்கள் நிறுவ முடியுமே தவிர, இது ஏதோ சினிமா படத்தில் வந்த ஒரு சின்ன செய்தியை வச்சுக்கிட்டு நெல் குடோனை கொள்ளையடித்தாங்க அதனால் வந்து ஒரு பெரிய போர் ஏற்பட்டுச்சு, அப்படி இல்லைங்க. இவங்க வந்து லேனா தமிழ்வாணன் வந்து கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க. அந்த புக்குக்கு பதில், அந்த புக்குக்கு ஒரு பதிலாக வந்து விவாத மேடை அப்படிங்கிற தலைப்பில் டாக்டர் மாணிக்கம்னு சொல்லிட்டு பாளையங்கோட்டையில் இருக்கிறாங்க, ஜான்ஸ் காலேஜோடைய ப்ரொஃபஸர், தமிழ் ப்ரொஃபஸர், நான் வந்து சாரோட ஸ்டூடெண்ட் தான். சரிங்களா, அவங்க ஒரு விவாத மேடை அப்படிங்கிற புக்கில் நல்ல அதுக்கு உண்டான பதிலெல்லாம் கொடுத்தாங்க. இவங்க இப்போ வந்து லேனா தமிழ்வாணனுடைய சன் வந்துட்டு இப்போ அந்த புத்தகத்தை வந்து நாங்கள் விற்க மாட்டோம், அதில் இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் தவறான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு உண்டான காப்பிரைட் அவங்கள்ட்ட தான் இருக்குது, இப்போ அதை அவங்க நிப்பாட்டிட்டாங்க. எஸ், அந்த பாஞ்சாலங்குறிச்சின்ற கிராமம் இப்போ எப்படி இருக்குது? அதாவதுங்க, இது 1974 முன்னாடி அந்த காலகட்டங்களில் அதனுடைய பேரே கோட்டைமேடு. கோட்டைமேடு தான். ஏன் கோட்டைமேடுன்னா அந்த கோட்டை இடிஞ்சு அது பூரா வந்து மக்கி மண்ணாக மேடாக உயர்ந்து அதில் செடி அதெல்லாம் முளைச்சிருந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. இப்போ வெள்ளக்காரங்க காலத்தில் வந்து அந்த பகுதிக்கே வந்து யாரையும் போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருந்தாங்க. அப்புறம் 1970 டாக்டர் நாகசாமி தலைமையில் ஒரு குழு போட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஆய்வு பண்ணாங்க. 1974 கலைஞர் வந்து அதை வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அன்றைக்கி கட்டி கொடுத்தாங்க, ஒரு மாதிரி கோட்டையை கட்டி கொடுத்தாங்க. ஒரு 202 பேருக்கு, அந்த கட்டபொம்மன் வம்சத்தை சேர்ந்த ஒரு 202 பேருக்கு வீடு கொடுத்து வீடு கட்டி கொடுத்தாங்க, 3 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த நிலைமையில் இருக்குது. கட்டபொம்மனை பொறுத்தவரையில் வீர வசனம் பேசுவார், ஆங்கிலேய எதிர்த்து வரி கட்ட முடியாதுன்னா அவருடைய வசனங்கள் தான் ரொம்ப பெரிய அளவுக்கு பெயர் பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே கட்டபொம்மனை எதிர்த்து அப்படி வசனம் பேசினாரா இன்றைக்கி சொல்கிறது சினிமா படங்களில்? இல்லைங்க, இல்லைங்க, அப்படியெல்லாம் பேசலை. அதாவதுங்க, அவருடைய எதிர்ப்பு எப்படி இருந்துச்சு ஆங்கிலேயனை எதிர்த்து?
அதுதாங்க அடிபணியாத குணம் தாங்க. வெள்ளையர்களை எதிர்த்து அடிபணியாத அவருடைய முரட்டுத்தனமான குணம்தான், சரிங்களா? அதுக்காண்டி ஒரு வெள்ளை அதிகாரிகள்கிட்ட போயிட்டு அப்படி வசனம்லாம், அது சினிமா வசனம். சரி, சினிமா வசனம் வேறு, நிஜ வாழ்க்கை என்பது வேறு. இவங்க நிஜ வாழ்க்கையில் இவங்களுடைய போராட்ட குணத்தை பார்த்து அவங்களே வந்து ரூட் வாரியர்ஸ் அப்படின்னு அவன் பதிஞ்சு வச்சுருக்கிறான். வெள்ளைக்காரனே வந்து இவங்க எழுதியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வெள்ளைக்காரனுடைய ஆவணங்கள்லிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து ஆய்வு பண்ணுறது நாட்டுப்புற பாடல்கள்லேயோ கதை பாடல்கள்லேயோ உள்ள செய்திகளை எடுத்து, நமக்கு சாதகமான செய்திகளை எடுத்து நான் வந்து உங்கள்கிட்ட பேசலை. நான் எடுத்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வெள்ளைக்காரன் என்ன எழுதியிருக்கானோ பிரிட்டிஷ்காரனுடைய ஆவணங்கள்லேருந்து தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சியை நிறுவ நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏன்னா அவன் தான் வந்து ஒவ்வொரு நாள் ரெக்கார்டையும் அவன் எழுதியிருக்கிறான். அவனுடைய எழுதப்பட்ட ரெக்கார்டுகள் வந்து 11 வகையான ரெக்கார்டுகள் வந்து அவன் எழுதியிருக்கிறான். அவன் வந்து வச்சுருக்கான் மிலிட்ரி கன்சல்டேஷன், ரெவன்யூ கன்சல்டேஷன், சீக்ரெட் கன்சல்டேஷன், போர்ட் ஆஃப் ரெவன்யூ, பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன், சீக்ரெட் சென்ட்ரீஸ், ரெவன்யூ சென்ட்ரீஸ், மிலிட்ரி டெஸ்பேச்சஸ் டு இங்கிலாந்து, லீகல், திருநெல்வேலி கலெக்டரேட் ரெக்கார்டு, சீக்ரெட் டெஸ்பேச்சஸ் டு இங்கிலாந்து, இப்படிங்கிற ஒரு 11 வகையான ஆவணங்களை நான் எடுத்திருக்கிறேன். இது எல்லாம் வெள்ளைக்காரன் கைப்பட எழுதின ஆவணங்கள். இப்பவும் நீங்கள் போகலாம் எக்மோர் ஆவண காப்பகத்தில், 1670 1907 வரைக்கும் உள்ள ஆவணங்கள் இருக்கு, சரிங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஆவணங்கள் இருக்காங்க. நான் எடுத்திருக்கிறது வெறும் 1700 ஆவணங்கள் தான் எடுத்திருக்கிறேன் கட்டபொம்மனை பற்றி. ஸோ இந்த ஆவணங்களெல்லாம் எடுத்து தான் நாங்கள் இப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதன் மூலியமாக தான் கட்டபொம்மனை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் கதைப்பா. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போ எங்கள் ப்ரொஃபஸர் ஆய்வு பண்ணியிருக்காங்க, அவங்க ஆய்வு பண்ணதில் கதைப்பாடல்களில் உள்ள செய்திகளும் ஆங்கிலேயர்களுடைய ஆவணங்களில் உள்ள செய்திகளும் மேட்ச் ஆகுது. இது வந்து நீங்கள் மற்றவங்களுடைய வரலாறுல மேட்ச் ஆகாது. நமக்கு சாதகமாக எழுதுகிறவங்க நமக்கு சாதகமாக தான் எழுதுவாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு சாதகமாக எழுதுகிறவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு சாதகமாக தான் எழுதுவாங்க. ஆனால் ரெண்டு செய்தியும் உண்மையாக இருக்குது. இங்கே சாதகம் பாதகத்தை விட்டுட்டு செய்தி உண்மையாக இருக்கு இல்லையா? அன்னன்னைக்கு நடந்த செய்திகளை எழுதி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எடுத்த வரலாற்றில் கட்டபொம்மன் நாங்கள்லாம் படித்தது வந்து ஒரு முரட்டுத்தனமாக ஆங்கிலேயனை எதிர்த்தவர் அப்படின்றது தான் இருக்குது. உண்மையிலே கட்டபொம்மன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணநலன்கள் ஏதேனும் அதில் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? அது ஏதேனும் இவங்க மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவங்க, இரக்க குணம் உடையவர்கள். அதனால தான் இவங்க போர்லேயே தோத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த போரை நடத்தின கர்னல் வெல்ஸ் அப்படிங்கிறவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் இந்த போரில் பங்கேற்றவர், கர்னல் வெல்ஸுங்கிறவர் இந்த போரில் பங்கேற்றவர். இவர் 2 பாளைய போரில் வந்து பங்கேற்ற, ஊமத்துறையை எதிர்க்கிற போரில் கர்னல் அக்னியுக்கு கீழே இவர் வந்து அதில் தளபதியாக இருந்து பங்கேற்றுறாரு. இவர் 1830 மிலிட்ரி ரெமினியன்சஸ்ன்னு சொல்லிட்டு இராணுவ நினைவுகள் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுறாரு. எழுதி லண்டனில் வெளியிடுறார் இந்த புத்தகத்தை. அவர் இந்த புத்தகத்தில் நம்மளை மட்டும் வெளியிடலை, அவர் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் பணிபுரிஞ்ச காலகட்டங்களில் உலகம் பூரா அவர் எங்கெல்லாம் போய் சண்டை போட்டாரோ, எங்கெல்லாம் போய் பணிபுரிஞ்சாரோ, அந்த செய்திகளெல்லாம் அதில் பதிவிடுதார். அதில் நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி போர் வந்து ஒரு 10 பக்கம் இருக்குது. அதில் சிவகங்கை போர்லேயும் அவர் பங்கேற்றிருக்கார், மருதுபாண்டியருடைய போர்லேயும் அவர் அதை பற்றி அவர் எழுதுகிறார். இந்த போர்களை பற்றி, இந்த 2 போரையும் முக்கியமாக மையப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் சொல்கிறாரு, கட்டபொம்மன் இவங்க வந்து இந்த வகையை சேர்ந்தவங்க முரட்டுத்தனமானவர்களாக இருந்தால் கூட இவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதாபிமானம் இருந்துச்சு. எங்களுடைய போர் வீரர்கள், நாங்கள் இறந்து போன போர் வீரர்களுடைய சடலங்களை நாங்கள் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டபோது உடனே போர் நிறுத்தம் செய்து இந்த சடலங்களை எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் அவர் அதில் பதிவிட்டிருக்கார். சரி, பல சுதந்திர போராட்ட வீரர்களை தியாகிகளை நாம் நினைவு கூர்ந்து பேசுகிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அது போன்ற எந்த தலைவர்களோடு நெருங்கி பயணித்தார் அப்படின்ற மாதிரி ஏதேனும் தகவல்கள் இருக்கா? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. அதுதான் முதல் சுதந்திர போர், முதல் காலகட்டமே அதுதான். சரி, 1799 சரி அந்த காலகட்டத்தில் நடந்த வரலாற்றில் அப்போ இருந்தவங்களை தான். அப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் பாளையக்காரரு, கோலார்பட்டி பாளையம், கொல்லப்பட்டி பாளையம், தளி பாளையம், விருப்பாச்சி, சிவகங்கை, இது எல்லாமே வந்து கட்டபொம்மன் வந்து சுதந்திர போரை ஆரம்பித்த உடனே அது ஏதோ பாஞ்சாலங்குறிச்சிக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் மட்டும் நடந்த சண்டை இல்லை. நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் இந்த போர் நடைபெற்ற ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாளையங்களும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எட்டயபுரத்து பாளையம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் மின்வரதத்தில் ஒரு சின்ன பகை இருந்துச்சு.
ஆனாலும் கூட எட்டயபுரத்து பாளையத்தோடைய உறவினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நாகலாபுரம் பாளையக்காரர்லாம் அவருடைய உறவினர். அவங்கெல்லாம் கட்டபொம்மனுக்கு பின்னாடி அணிவகுத்து நின்றாங்க. கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரனாக இருந்திருந்தா இத்தனை பாளையக்காரங்க அணிவகுத்து நிற்பாங்களா? 18,000 பேர் உயிர் துறப்பாங்களா? ஒருத்தர் ரெண்டு பேர் உயிர் துறக்கல, 18,000 பேருக்கு மேலே உயிர் துறந்துருக்காங்க. அந்த போரில் 60,000 பேர் பங்கேற்றிருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட போர் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக பரவி 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 நீங்கள் தளி வரைக்கும் பரவிச்சு. இந்த கட்டபொம்மன் வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து நிறைய விஷயங்களை எடுத்துட்ருக்கீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன மாதிரி ஒரு புத்தகமாக வெளியிடணுமா, இந்த வரலாற்றை எப்படி கொடுக்க போகிறீங்க? நான் வந்து டிஸ்கவரி ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற தலைப்பில் இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சிருக்கோம், ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி 3 மொழியிலையும் இதை வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். வரலாற்றை படிக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் கட்டபொம்மனை எப்படி பார்க்க வேண்டும், அடுத்த தலைமுறை எப்படி கட்டபொம்மனை உணர வேண்டும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? இது வந்துங்க இந்திய அரசாங்கம் அதை உணர்ந்து செயல்படுது சார். இந்திய இராணுவம் கட்டபொம்மனை பற்றி புரிஞ்சிக்கிட்டு ஒரு நாட்டுப்பற்றுள்ள ஒரு இராணுவ வீரன் கட்டபொம்மனை மாதிரி தன்னுடைய மண்ணுக்காக வேண்டி உயிரை விடணும், எந்த சூழலையும் பின்வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் அவங்க ஊட்டியில் வெலிங்டனில் செல வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஐஎன்எஸ் கட்டபொம்மன் சொல்லிட்டு இந்தியாவினுடைய கடைசி எல்லையில் அவங்க கட்டபொம்மன் பேரை சூட்டியிருக்காங்க. ஒரு கட்டபொம்மன் வந்து எப்படி வாழ்ந்தார் இந்த மண்ணுக்காக வேண்டி அப்படிங்கிறத இந்தியர்கள் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிடணும், முக்கியமாக தமிழர்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். அதை மாதிரி எடுத்து அதாவது கட்டபொம்மன் வரலாற்றை மட்டுமே தமிழ் தேசியவாதிகள் குறிப்பிட்டு பேசலை, பல தலைவர்களுடைய வரலாறு சொல்லும்போது எங்களுடைய தமிழ் தலைவர்களுடைய வரலாறு மறைக்கப்படுது, இதில் கட்டபொம்மன் எல்லாம் கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு அவருடைய வரலாறு மறைக்கப்படலைங்க. அவங்க வந்து ஆர்வத்தோடு அதை செய்யணும். இப்போ வாவுசி ஐயா இருக்காரு, வாவுசி ஐயாவுடைய செக்கு வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்குது. இதை தமிழ் தேசியம் பேசுகிற அண்ணன் சீமான் வந்து அதை எடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுருக்காரா? அதை நாங்கள் செய்கிறோம். சரி, வாவுசி ஐயாவுடைய செக்கு ஒரு சிறைச்சாலையில் இருக்குது, அந்த சிறைச்சாலையில் ஒரு ஜெயில் கைதிகள் தான் அதை பார்ப்பான், ஆனால் அது வந்து பள்ளி மாணவர்கள் பார்க்கணும். இதை எடுத்துக்கொண்டாந்து பாஞ்சாலங்குறிச்சியில் நம்ம வைப்போம். சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட தலைவர்களுடைய தியாகங்களை வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி நாங்கள் முயற்சி எடுக்கோம். அண்ணன் சீமானம் முயற்சி எடுக்காரு, அவர் எடுக்கலை, சும்மா மேடையில் பேசுகிறாரு, அவ்வளோதான். தமிழ் தேசியவாதிகளுக்கும் குறிப்பாக கட்டபொம்மனுடைய வரலாறு இப்படி தான், இதை வந்து தவறாக சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு அவங்க ஒரு வரலாறை இட்டு கட்டிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல வரும்? அவங்களோட நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கோம். சரிங்களா, மேடையில் பேசுறது என்ன வேணாலும் பேசலாம், ஆய்வு ரீதியாக பேசினா நாங்கள் அதை விவாதிக்க தயாராக. நிறைய விஷயங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி சொல்லியிருக்கீங்க, அதே போல் உங்களுடைய ஆய்வு இன்னும் முழுமையாக நடக்கட்டும். நடத்திய பின்பு டிஸ்கவரி ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற புத்தகத்துக்கு நாங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம். அவருடைய உண்மையான வரலாறு போய் சேரட்டும் எல்லாருக்கும். இப்போவே ஒரு சில தகவல்கள் நீங்கள் கொடுத்துருக்கிறது அதை எதிர்த்து பேசக்கூடியவர்களுக்கு ஒரு உண்மைக்கும், அதே போல் அது குறித்து விவாதிக்க நான் தயார்னு திரு செந்தில்குமார் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.